போன எபிசோட்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா கனிஷ்காவுக்கு அத்த மேல சந்தேகம் ஏற்படுது அத்தைய பத்தின இன்னும் உண்மைகளை தெரிஞ்சுக்க அவ விருப்பப்பட்டா அங்க நந்து மெதுமெதுவா நிறைய ரகசியமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் அவனோட குறிக்கோள் தான் என்ன அவன் யாருக்கு உதவி செய்ய நினைக்கிறான் நீலம்க்கும் கனிஷ்குக்கும் இடையில இருக்கிற விரிசலை சரி செய்ய கனிஷ்கா அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்கிறா இனி தொடர்ந்து கதைய பார்க்கலாம் மணிக்கா நீலமும் கனிஷ்கும் வெளியில போற விஷயத்தை கேட்டதும் ரொம்ப கோவப்பட்டா நீலம் என்னோட கனிஷ்க எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும் அப்போ அவ யாருக்கோ ஒரு செய்திய அனுப்புனா நீலமும் கனிஷ்கும் என் கண் முன்னாலேயே ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அவங்கள ஒன்னா சேர்த்து பாக்கும்போது என் உடம்பு எரியுது கனிஷ்கு மேல முழு உரிமை எனக்கு தான் இருக்க நான் தான் அவனை விரும்பினேன் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே துடிச்சுகிட்டே இருக்கணும்னு சொல்லு மணிகா கேட்ட கேள்விக்கு அவளுக்கு பதில் கிடைச்சது இரு பெண்ணே நீ கொஞ்சம் பொறுமையா நான் என்ன சொல்றேனோ அதே நீ செய் இன்னொரு பக்கம் நீலமும் கனிஷ்கும் காலையில வெளியே கிளம்புறதுக்கு தயாரானாங்க கனிஷ்காவும் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடியானா நந்து நீ எங்க போன இங்க பாரு நான் கூட ரெடியாயிட்டே சீக்கிரவா என்ன விஷயம் கனிஷ்கா உன்னோட நந்து ஆகிறதுக்கு பொம்பளை விட லேட் ஆகுது இல்ல நந்து என்னோட நந்தும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஆந்தையை போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேனா என்ன எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க சிரிச்சுக்கிட்டே நீலம் கனிஷ்கோட கைய பிடிச்சுக்கிறா அவனையும் பார்க்க ஆரம்பிச்சா கனிஷ்க் மணிக்காவையே நினைச்சு நினைச்சு அவனோட முகம் ரொம்ப போய் இருந்துச்சு நீலம் அப்போ கனிஷ்கா பக்கம் திரும்பி பார்த்தா கனிஷ்கா உடனே பக்கத்துல இருந்த பூஜாடியில இருந்து ஒரு பூவை எடுத்து கிட்ட கொடுத்தா இந்தாங்கண்ணா இந்த பூவை நீலமோட தலையில வச்சு விடுங்க நீங்க ஏன் ரொமான்டிக்காவே இருக்க மாட்டேங்கிறீங்க பாவம் நீலம் ரொம்ப அழகான பொண்ணு ஆனா நீங்க கனிஷ்க் சிரிச்சுகிட்டே அப்படியே செஞ்சா நீலமும் சந்தோஷத்தோட கனிஷ்க கட்டி அணைச்சுக்கிறா சரி வாங்கம்மா லேட்டாக போகுது போனுமா வேண்டாமா சரி அண்ணா ரெண்டே நிமிஷம் நந்து வந்துருட்டுமே அப்போ கனிஷ்கா திரும்பி பார்த்தா நந்து சுந்தரியோட ரூம்ல இருந்து வெளியில வந்துகிட்டு இருந்தா சுந்தரியும் ரெடியாகி நந்து பின்னாலேயே வந்தா நீ இவளோட ரூம்ல இவ பேகை எடுத்துக்கிட்டு எங்க போற சரிதா அவ தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போறாளா நல்லது சுந்தரி எப்படி பார்த்தாலும் உனக்கு இங்க வேலை கிடையாது கணிஷ்கா போத நிறுத்துமா இப்படி எல்லாம் இவ கிராமத்துக்கெல்லாம் போகல இவ என் கூட வெளிய சுத்தி பாக்குறதுக்காக கிளம்பி இருக்கா நம்ம கூடையா ஆனா நம்ம நாலு பேர் தானே போறதா இருந்தது அது வந்து பாவம் இவ இந்த வீட்டுல தனியா இருந்து கஷ்டப்படுறா அதனாலதான் நான் வர சொல்லி கூப்பிட்டேன் சுந்தரி முகத்த அப்பாவியா வச்சுக்கிட்டு கணிஷ்கு கிட்ட கேட்டா ஐயா நானும் உங்களோட வரலாமா சரி சரி நீயும் எங்க கூட வரலாம் நீயும் நந்து மாதிரி இந்த குடும்பத்துல ஒருத்தி கனிஷ்காக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப எரிச்சல் ஆயிடுது சுந்தரிய கோபத்தோட பாக்கறா அப்போ யாரோ பெல் அடிச்சாங்க நந்து போய் கதவை திறந்தான் அப்போ அங்க குசும் வந்து நின்னா குசுமோட கையிலயும் ஒரு பேக் இருந்துச்சு என்ன காலையிலயே வந்துட்டு எப்படி இருக்க நீலம் அது நேத்து ராத்திரி தான் எனக்கு தெரிஞ்சது நீங்க எல்லாரும் ஊருக்கு போறீங்கன்னு நானும் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன் நானும் ஃப்ரெண்டு தானே கனிஷ்காவுக்கு குசுமோட பேச்சுல சந்தேகம் வந்துச்சு நானே இந்த பிளான நடுராத்திரி தான் போட்டேன் ஆனா குசுமுக்கு எப்படி இது தெரிஞ்சது நிச்சயமா இது நந்துவோட வேலையாதான் இருக்கணும் அப்பதானே அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் வரலாம் நீயும் வரலாம் நீ வந்தா சுந்தரிக்கும் துணையா இருக்கும் இல்ல 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 சுந்தரி கூட தான் இருப்பா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமே குசும் கனிஷ்காவோட இருப்பா அவ இல்லன்னா பாவம் கனிஷ்கா தனி மரமாயிடுவா எனக்கு எல்லாம் புரியுது கனிஷ்கா நீ என்ன பண்ண போறேன்னு ஆனா நான் உன்ன இதுல வெற்றி அடைய விடவே மாட்டேன் என்னோட உண்மை எப்போ உனக்கு தெரிய வருதோ அப்ப நீ என்ன பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சிருவ அப்போ நீலம் அம்மாவையும் அத்தையையும் பாத்துட்டு வர சொல்லி கனிஷ்கா கிட்ட சொல்றா கனிஷ்கா மோகினியோட ரூம் கொள்ள போறா மோகினி நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பாக்கறா அப்போ கனிஷ்கா கை கால கழுவறதுக்காக பாத்ரூம் குள்ள போனா அங்க கதவுகிட்ட சிகப்பு நிறத்துல ஏதோ இருக்கிறத பாத்தா கதவுக்கு பின்னாலையும் பாக்கறா மோகினி அங்க ஒரு செய்தியை யாருக்கும் தெரியாம எழுதி வச்சிருந்தா அத்த பாம்பு அத்த பாம்பா இதுக்கு என்ன அர்த்தம் பாம்பால அத்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா நம்ம எதிரிங்க அத்தையை காயப்படுத்த நினைக்கிறாங்களா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும் கனிஷ்கா அத்தையோட ரூம்குள்ள போறா அத்தை மெத்தையில படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க கனிஷ்கா பெட்ஷீட்டை எடுத்து பார்க்கும்போது அவ அத்தையோட முதுக பார்த்து பயந்து போயிட்டா அவங்களோட முதுகு பாம்பு மாதிரியே இருந்துச்சு அப்போ அத்தை திரும்பி படுத்தாங்க திரும்பி படுத்த அத்தைய பார்த்து அவ இன்னும் பயந்துட்டா அத்தையோட மெத்தையில சின்ன சின்ன பாம்பு குட்டிங்க போய்கிட்டு இருந்துச்சு அவங்க தலையில இருந்து நிறைய பாம்புகள் வந்தது இத பார்த்துட்டு கனிஷ்கா ரூம விட்டு வெளியே போயிடுறா சர்ப்ப கணிகை கனிஷ்காவோட சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிறா அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை இழுத்து போத்தி மறுபடியும் தூங்குறா தோக்கத்தால என்னோட இந்த பொய்யான உருவத்தோட சக்தி குறைஞ்சு போயிடும்னு நான் எப்படி மறந்து போனேன்னு தெரியல அவ என்ன பாத்துட்டாளா என்ன எல்லாரும் ஒரு சின்ன பஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கனிஷ்காவ கூப்பிட்டாங்க நீலம் நான் என்னோட ரூம்ல ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அத நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அவ தன்னோட ரூம்க்குள்ள போறா நான் நினைக்கிறது சரியா இருந்தா அத்தையோட ரூபத்துல வேற யாரோ இங்க வந்திருக்கணும் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நாகலோகத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சர்ப்ப பத்தி பத்திதான் சொல்லுவாங்க இதுதான் அந்த பாம்புன்னு நினைக்கிறேன் கனிஷ்கா தன்னோட சின்ன வயசுல நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிறா கனிஷ்காவும் அவளோட தோழிங்களும் நாகலோகத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வழியா ஒரு ரிஷி போய்கிட்ட இருந்தாரு அவரு அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அங்கேயே குழந்தைங்களும் ரிஷிய பார்த்து போய் ஒரு கதை சொல்ல சொல்லி ஒரு கதை சொல்றீங்களா கதையா கதை வேண்டாம் நான் உங்களுக்கு உண்மையா நடந்த விஷயத்த சொல்றேன் சர்ப கன்னிகை கதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஏகப்பட்ட சக்திய ஒன்னு சேர்த்து ஒரு சர்ப கன்னிகையை உருவாக்குனாரு அது நாகலோகத்தை சேர்ந்ததும் இல்ல பூமியை சேர்ந்ததும் கிடையாது அது வெறும் அந்த மந்திரவாதிக்கு மட்டும்தான் அடங்கும் சர்ப்ப கண்ணிகையா அது என்னது பாபா ரிஷி சர்ப்ப கண்ணிகையோட பேரை சொன்ன உடனே அந்த இடத்துக்கு சர்ப்ப கண்ணிகை வரா அந்த பாபாவோட கழுத்தை பிடிச்சு நெருக்கி சிரிக்க ஆரம்பிச்சா கேழவா என்ன பத்தி என்ன சொல்ல போற நீ இரு இந்த சின்ன சின்ன ருசியான குழந்தைங்க கிட்ட நானே சொல்றேன் அப்புறம் அந்த நாகம் பாதி நாகமா பாதி பாம்பா மாதிரி வரா அவளோட தலையில இருந்து பாம்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு பாபாவை தூக்கி போட்டுடுறா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சா அவளோட இந்த ரூபத்தை பாத்துட்டு எல்லா குழந்தைகளும் பயந்துட்டாங்க நான் தான் சர்ப கண்ணிகை சர்ப கண்ணிகை நினைச்சா அவளுக்கு பிடிச்சவங்கள கூட சாகடிப்பா யாராவது என்னை எதிர்த்தா அவங்கள அப்படியே சாப்பிட்டுடுவேன் என் கூட நட்பு வச்சுக்கிட்டாலும் அவங்கள விட மாட்டேன் என்னோட விஷத்தால யாருமே தப்பிக்க முடியாது எனக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும் யாரை நான் தொட்டாலும் அவங்க எனக்கு அடிமையாயிடுவாங்க உங்கள யார சாப்பிடணும் சாப்பிட கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்போ அந்த வழியா ஒரு நாகதேவன் போய்கிட்டு இருந்தாரு சர்ப்ப கண்ணிகை குழந்தைகளை விட்டுட்டு அவர்கிட்ட போனா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றா ஆனா நாகதேவன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அவளுக்கு உடனே கோவம் வருது அங்கிருந்து போயிடுறா திரும்பி வரவே இல்லை அவன் நாகலோகத்துக்கு வரல ஆனா தான் இருக்கா இப்ப அவளை நினைச்சாலும் ரொம்ப பயமா தான் இருக்கு ஆனா கனிஷ்கா இப்ப நீ பெரியவளாயிட்ட நீ இனிமே பயப்படக்கூடாது இது இப்போ உன்னோட குடும்பம் உன் குடும்பத்த நீ காப்பத்தி ஆகணும் கனிஷ்கா தன்னோட ரூம்குள்ள கையெடுத்து கும்பிட்டு நாகதேவனை பூஜிக்கிறா அப்போ ரூம்குள்ள ஒரு பிரகாசமான ஒளியோட நாகதேவன் பிரத்யட்சமானாரு இனி நீங்க அடுத்த எபிசோட்ல என்ன பார்க்க போறீங்கன்னா கனிஷ்கா எப்படி இதை யார்கிட்டயும் சொல்லாம நீலமோட குடும்பத்தை காப்பாத்துவா இன்னொரு பக்கம் அந்த சர்ப்ப கணிகை கிட்ட இருந்து நீலமோட குடும்பத்தை காப்பாத்தனும் அப்புறம் நந்துவையும் சுந்தரியையும் சமாளிக்கணும் மணிகா அடுத்து என்ன செய்ய போறா அவ கனிஷ்க நீலம் கிட்ட இருந்து பிரிச்சுடுவாளா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நாகின் சீசன் த்ரீயோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ பாத்துக்கிட்டே இருங்க பாப்பா டிவியில மட்டும்